अस्मद् गुरुभ्यो नमः। श्री पादुहा सहस्रतले 13வது ஸ்லோகமான அதிகார பரிகிரக பத்தியில ஸ்ரீ ராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் பண்ற காலத்துல ஒரு சூத்ரன் தபஸ் பண்ணா ஒரு குழந்தை செத்து போச்சு. ஆனா இந்த மாதிரியான எதுவும் அந்த பாதுகை ஆண்டதான அந்த 14 வருஷங்களிலே நிகழவில்லை. அதனாலே ராமபிரான் ஆட்சியை காட்டிலும் பாதுகையினுடைய ஆட்சி சிறப்புற விளங்கியது அப்படின்னு சொல்லி பெருமாளை ஆசிரியித்தவாளுக்கு கெடுதி வந்தாலும் வரலாம், ஆனா ஆச்சாரியாளை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு ஒரு விதமான கெடுதியும் வராது அப்படிங்கிறத அந்த இதில் உட்கருத்தா சொன்னார். அதற்கு மேலே 14வது ஸ்லோகமாக விஸ்வம் துதாசுதபதாம்புஜசம்பவாயாம் யஸ்யாம் பிரதிஷ்டிதமிதம் மணிபாதரக்ஷே ஆசீதனன்யசரணா சமயே யதாவத் சாபித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டான். ஹே மணிபாதரக்ஷே, எம்பெருமான் திருவடிகளை காப்பாற்றுகின்றதான கல்லிழித்த பாதுகையே, இதம் இந்த விஸ்வம் பிரபஞ்சமானது துவம் ஹே பாதுகா தேவியே உன்னாலே ஆஸ்ருத அடையப்பட்டிருக்கிறது. பதாம்புஜ தாமரை பூ போல் இருப்பதான திருவடியிலிருந்து சம்பவாயாம் பெருகுகின்ற உண்டாயிருக்கின்ற யஸ்யாம் யாதுரு பிருத்திவியோ அதிலே பிரதிபிதிம் வைக்கப்பட்டிருக்கிறதான யஸ்யாம் அந்த பூமியிலே வைக்கப்பட்டிருப்பதான பிரதிஷ்டிதாம் ஆசீது அது ஆனதுவோ அதே போன்ற அந்த சமயே ஸ்ரீராமன் காட்டுக்கு எழுந்திருந்த அந்த காலத்திலே அனன்யசரணா ஏ பாதுகையே உன்னை தவிர வேறு காப்பாத்துறவர்கள் இல்லாமல் இருக்கிற சா அந்த பசுமத்யபி அந்த பூமியும் கூட துவயா ஹே பாதுகா தேவியே உன்னாலே யதாவது உள்ளது உள்ளபடியாக திஹிதஹா அது உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. பிரதிஷ்டா அப்படிப்பட்ட ஒரு இருப்பை உடையதாக ஆசீது ஆயிற்று. ஹே பாதுகையே, சராசரங்கள் எல்லாத்தையும் உன்னை சாத்தி கொண்டிருக்கிற திருவழிந்து உண்டான பூமி தூக்குகிறது. ஸ்ரீராமன் காட்டுக்கு எழுந்திருந்த சமயத்திலே அங்கே ராஜ்யபாரம் பண்ற ராஜா இல்லாதனாலே அந்த பூமிக்கு ரொம்ப தொந்தரவு ஏற்பட்டு அப்போ நீ உன்னுடைய திருவடியிலிருந்து உண்டான உறவை பற்றி அந்த பூமியை நீ ரட்சிச்சாய் காப்பாத்தினாய் அப்படின்னு சொல்றார். அதாவது ஹே பாதுகையே, நீ என்ன பண்ணா தெரியுமோ, 14 வருஷம் பூமிய காப்பாத்தினியே, பூமி அந்த 14 வருஷங்களிலே காப்பாற்றப்பட்டது யாராலே, கட்டாயம் ஒன்னாலே தான். அது எவ்வளவு பெரிய சாதனை, அகில விஸ்வமும் இந்த பூமியாலே தாங்கப்படுகின்றன. அந்த பூமி பெருமாளுடைய திருவடியிலிருந்தான் உண்டாச்சான். உபனிஷத் சொல்றது பத்யாம் பூமி ரஜாயத்தன்னு வேதம் சொல்றதுன்னா
அப்போ அந்த திருவடிகள் உன்னிடத்திலே இப்போ நிலை நிற்கின்றன, அது பிரதிஷ்டிதங்களாக இருக்கின்றன. அந்த பூமி தேவி எல்லாரையும் தாங்குகிறாள் என்று சொல்ல போனும். எப்படின்னா, மக்கள் வாழ்வது பூமியிலே, தேவர்கள் மட்டுமல்ல பூமியில் வாழ்பவரை நம்பியே உள்ளனர். ஏன், பூமி வாழ் மக்கள் கர்மாக்கள் இயற்றி ஹவிஸ் தந்தால்தான் தேவர்களுக்கு உணவு. அதனால அவர்களும் இந்த பூலோகத்தை சார்ந்தே தேவர்களும் இருக்கிறார்கள். இந்த பூமி அல்லது அகில விஸ்வத்தையுமே இந்த பூமாதேவி தாங்கிறார். அந்த பூமி தேவியானவள் பெருமாள் திருவிழுந்து உண்டான அந்த பூமியையும் தாங்கிறார். அந்த திருவடிகள் எங்கு பிரதிஷ்டமா நிலை நிற்கின்றனன்னு பார்த்தோம்னா, ஹே பாதுகா தேவி, உன்னிடத்திலே தான் அது நிலை நிற்கிறது. நீ பூமிக்கு ஆதாரம், நீதான் இந்த 14 ஆண்டுகளுக்கும் இந்த பூமியை காத்து உதவியை நீ ஆட்சி புரிந்த காலம். பூமிக்கு பெரிய சௌக்கியமான காலம் அது. அப்போ பிரதிஷ்டிதமான பகவத் பாதங்களிலிருந்து உண்டாவது இந்த பூமி, இதை நான் காக்க வேணும் என்பது உன் கருத்து அப்படின்னு இங்கே அதி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் சாதிப்பதாக வைத்துக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை தலைக்கட்டுகிறேன். கவிதார்கிய சம்யான கல்யாணமசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.